ஸோ வணக்க மக்களே, எல்லாம் எப்போ இருக்கேன், நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ தீபாவளி கொஞ்ச நாள், தீபாவளி வரதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குங்கோசரம் நான் பார்த்தீங்கன்னா பட்டாசு வாங்கலாம்னு வந்திருக்கேன். அது எங்கே என்ன எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் பூசங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே, தீபாவளிக்கு எவ்வளோ எவ்வளோ துணிமணி ஸ்வீட்ஸ்லாம் முக்கியமோ அதை விட அதிகமாக முக்கியம் பட்டாசுங்கிறது. ஸோ சின்ன பசங்க வந்து பெரிய பசங்க வரை கொண்டாடுறதா அதை வெடிக்கிறதுனா பட்டாசை தான். ஸோ பெரிய பசங்களுக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா பட்டாசில் வெடி சவுண்டுன்னு தேவைப்படும். அதே சின்ன குழந்தைகளையும் முக்கியமாக சேஃப்டியை இது பண்ணுவாங்க. ஏன்னா நானே சமீபத்தில் எவ்வளோ பேசினிருக்கேன், அதாவது வான வெடிக்கை வச்சுட்டு நாளை போய் வெடிக்காது பார்த்தா கீழே வந்து வெடிச்சு போய் நிறைய பேருக்கு பிரச்சனை ஆகி போயிருக்கு. ஸோ அது மாதிரிலாம் அந்த கடையில் எதுவுமே இருக்காது. அதாவது நம்ம எனக்கு என்ன கடைக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் ஸ்டீல் பிளான்ட் கொல்லப்பட்டிக்கு ஆப்போசிட்லேயே இருக்க சர்க்கிள் கிராக்கர்ஸ் என்று அழைக்கப்படுற தீபா கிராக்கர்ஸ் வந்துருக்கோம் சார். முன்ன சர்க்கிள் கிராக்கர்ஸாக இருந்துச்சு, இப்போ தீபா கிராக்கர்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ இவங்க கடையோட சேல்ஸ் மேனேஜர். இந்த கடையில் இருக்க பட்டாசு பத்தி ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் மேஜிக் ஷோன்னு ஒரு வெடியை காமிச்சிருக்காரு. ஸோ இதை பத்தி சொல்லுங்கண்ணா. என்ன பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ ரெண்டு பீஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வெடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபேக் கரன்சி கொட்டும். ஃபேக் கரன்சி கொட்டு கலர் பேப்பரோட வரும். அதாவது சின்ன பிள்ளைங்க வந்து நம்ம கீழே விழுந்து அந்த நோட் எடுத்து போய் கூட விளையாட்டு விளையாடுவாங்க. அந்த மாதிரி வந்து கிட்ஸுக்கு பிடிச்ச பண வெடி இது. ஃபுல்லாக இது வந்து கிட்ஸுக்கானா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீகாக்குன்னு சொல்லுவாங்க, சின்ன வயசு நானுமேலாம் வெடிச்சிருக்கேன். அதாவது ஒரு சமீப காலத்தில் வெடிச்ச மொழ தீபாவளியில். ஸோ இதை பற்றி சொல்லுங்கண்ணா. எங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொடா பீகாக். பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஒன் டைப்லேயே வந்து அஞ்சு பக்கம் லைன்லாம் வரும். நம்ம பத்த வைக்கும் போது மயில் தோக வெறியிற மாதிரி உங்களுக்கு புஷ் ஒன் டைப்லேயே வந்து வரும். நல்லா படர்ந்து வரும் உங்களுக்கு. பெருசு இதுலேயே இது வந்து பெருசு பெரிய சைஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையாக சூப்பராக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். சோ மக்களே, அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணா டக் எடுத்து கொடுத்துருக்காரு. இது என்ன, அது புதிதமா இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா வாத்து வந்து டக் மாதிரி இருக்கும். புஷ்வான் டைப்ல ஒரு டைப் ஃபயர் பண்ணீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு மூணு பக்கமும் புஷ்வான் டைப்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கிட்ஸுக்கு வந்து விளையாடக்கூடிய பட்டாசு இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் நிறைய நம்ம கடையில இருக்கு. மூணு டைம் மூணு சைட்ல இருந்து வரும். ஆமா, மூணு டைம் ஃபவுண்டன் டைம்ல மூணு டைம் வரும். நல்லாதான் இருக்கு பாக்க. ஸோ மக்கள் எடுத்துக்க, ஆனால் அந்த லாலிபாப் எடுத்துக்கிட்டு நான் கூட சாப்பிட்றதுன்னு நினச்சேன். பட்டாசா இருக்கு கிடையாது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப் வந்து சின்ன குழந்தைங்க வந்து சாப்பிட்ற பொருள் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப் ஸ்டிக், அதாவது மத்தாப்பு. மத்தாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் வரும். ஃபைவ் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்டட் டைப்பில் உங்களுக்கு வரும். இது வந்து கிட்ஸுக்கு பிடிச்ச வந்து வெரைட்டிஸ் இது. பெரிய உள்ள அஞ்சு பீஸ். ஆமாம், அஞ்சு பீஸ். கம்பி சக்கரம், அதாவது சங்கு சக்கரம் வந்து நம்ம கீழே பத்த வைக்கும் போது தரைச்சோம்னா சங்கு சக்கரம் வந்து கையிலே மத்தாப்பு வந்து நல்லா டிஃப்ரெண்டா உங்களுக்கு வரும். கம்மி மத்தாப்பு மாதிரி. ஆமா, கம்மி மத்தாப்பு. சங்கு சக்கரத்தை வந்து கம்மி கையில புடிச்சோம்னா ரொட்டேட்டா சுத்தம் நல்லா இருக்கும். இது இந்த வருஷம் நியூவா வந்திருக்கு. அடுத்து மக்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா பேட் என்ன கையில் கொடுத்தாரு. என்னன்னா நான் சின்ன பிள்ளை விளையாடுறது என்னன்னா பட்டாசு மட்டும் காட்டுங்கன்னு தம்பி பட்டாசு தம்பா பாட்டு கிடையாதுன்னாரு. ஓகே, விளாண்டு பார்ப்போம். நானும் விளாண்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. ஆனால் இதுக்கு சொல்லுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து பிடிச்ச ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டு. பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்வான் டைப்ல பார்த்தீங்கன்னா பென்சில் டைப்பில் வரும். இது இது பென்சில் டைப்பில் வரும்போது மத்தா மாதிரி வரும். நம்ம கீழே வந்து இந்த பாலை வச்சு ஃபயர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்மோக் வரும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வரும் உங்களுக்கு. இந்த பால் இருக்குன்னா இந்த பால் தான் வந்து கீழே வச்சு பத்த வைக்கும் போது ஸ்மோக் கலர் ஸ்மோக் வரும். ஸ்மோக் வித் கிராக்லிங். ஓகே. இப்போ நான் அடுத்து ஏதாவது காட்டுங்கன்னா மக்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் என்ன கொடுத்தாருங்க வானவடியான கேட்டா, தம்பி வானவடி இல்லப்பா கம்மி மத்தாப்புன்னாரு. இது என்ன கம்மி மத்தாப்புனா கேட்டா, தம்பி டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்குப்பா கையில வச்சா கூட சுத்துனாரு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா கையில பிடிக்கிறத வந்து மத்தாப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆறு லைன்லாம் சுத்தும் உங்களுக்கு. அதாவது நம்ம சென்டர் ஃபயர் பண்ணும்போது நம்ம சுற்றி வந்து ஆறு பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து ரோலிங் டைப்பில் வந்து ரோலிங் ஆகும். அது வந்து குழந்தைங்களும் சேஃப்டியாகவும் இருக்கும். பார்க்லெஸ் எதுவும் கையில் படாத அளவுக்கு உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நல்ல வெரைட்டிஸ் இது. இது இந்த வருஷம் நியூ மாடலாக லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ மக்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னமோ கலர் ஃபுல் ஃப்ளாஷிங் காட்டிருக்காரு. இது என்ன, அதை பற்றி சொல்லுங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் ஃப்ளாஷு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பீசஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஃப்ளாஷ் பண்ணும்போது பேக் சைடில் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷன் பவுண்ட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, அடுத்து ரெட்டு, ரெண்டு கலரும் மிக்சிங் கலந்து வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். அதாவது பியூர் ஃப்ளாஷ் ஆகும் உங்களுக்கு காட்டும். அதாவது ஃபோட்டோ அடிக்கும் போது நல்லா பளிச்சுன்னு வரும்போது இது வந்து கலராக ஃப்ளாஷ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நியூ மாடல் பார்த்துட்டு அந்த கேமரா மாதிரி. ஆமாம், நியூ மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் தான். அடுத்துனா ஸோ மக்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஏதோ கையில் எடுத்து கொடுத்தாரு. என்னன்னு கேட்டால் தம்பி இது பம்பரம்பான்றாரு. ஆனால் பம்பரமா எதிர்ப்பு சொல்லுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்பின்னரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை சுற்றி நம்ம பம்பரை சுற்றி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி வந்து இது வந்து இந்த வந்து நம்ம பத்து பயிர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா
ரொட்டேட் ஆகும். அதே வந்து ரொட்டேட் ஆகி நாம வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. எந்த சைடு நம்ம படுக்க வச்சு பத்த வச்சு விட்டாலுமே அதே ஜம்ப் ஆகும், ஜம்ப் ஆகி ரோலிங் ஆகி ஃபின் வந்து உங்களுக்கு வந்து பிங்க் கலர்ல வரும், பியூர் பிங்கா வரும் உங்களுக்கு வந்து. மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா பப்ஜி எடுத்து காட்டினாரு துப்பாக்கின்ட்டு. துப்பாக்கி தான் கேம்ல விளாண்டுருக்கேன் பப்ஜி நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப பாக்குறேன். ஓகே, நான் எது சொல்லுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா பப்ஜி கன்னு, அதாவது பாத்தீங்கன்னா டூ பீசஸ் வரும். ஒரு பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வரும், ரெட் பியூர் ரெட்டா வரும். பாத்தீங்கன்னா பப்ஜி விளையாடும் போது நம்ம வந்து பீஸ் பண்ணும் போது எப்படி உங்களுக்கு பிளாஷ் ஆகுதோ அதே மாதிரி பிளாஷ் ஆகும் வந்து. இது வந்து கிட்ஸுக்கும் குழந்தைங்க எல்லாமே வந்து நல்ல வெரைட்டிஸ். இது மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த கலர் ஸ்மோக் வந்துடுச்சு. ஸோ சின்ன வயசுல ஸ்காலர் ஸ்மோக் எல்லாம் பிடிக்கணும்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பாக்குறேன் இப்போதான். ஸோ இதை பத்தி சொல்லுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா மூணு பீசஸ் வரும். இது வந்து கலர் ஸ்மோக்கு, அதாவது மற்ற டைம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வரும். இதுல வந்து இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த பீசஸ்ல வந்து ஒரு பீஸ்ல த்ரீ கலர் வரும், அதாவது ஒரு பீஸ்ல மூணு கலர் வரும். மூணு கலருமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஹெலிகாப்டர் அண்ணன் நம்ம கையில கொடுத்தாரு, பொம்மை மாதிரி இருக்கானா பார்க்க அது வெடின்றாங்க. ஸோ இதை பத்தி சொல்லுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர், அதாவது பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை வந்து கீழே பத்து பத்த வைக்கும் போது பறக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வருஷமா ஸ்பெஷலா இந்த ஐட்டம் ரெடி பண்ணிருக்குது. இந்த வருஷம் கீழே வச்சு பத்த வச்சோம்னா வந்து கிரீன் கலர் அப்படியே லைட் மாதிரி எரிஞ்சுட்டே போகும், மேல ரெண்டு கலர் டபுள் கலர் வரும். இது இந்த வருஷம் புதுசா வந்துருக்குது. ஓகேண்ணா, அடுத்து பாக்கலாமாண்ணா. ஸோ மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் அம்மா இவ்வளவு பெரிய இது கையில கொடுத்தாரு. ஸோ கண்ணு பா வந்து டைப் பண்ணி பாரு அப்படின்னாரு. இதை பத்தி சொல்லுங்கண்ணா என்னன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா பென்சில் டைப்ல தான் வரும், அதாவது சில்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பென்சில் நார்மலா வந்து பிடிக்க மாட்டாங்க பையனுக்கிட்ட வெடிச்சிருன்னு சொல்லி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நியூ மாடலா வந்து அவங்க துப்பாக்கி மாதிரி கையில கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வந்து பிடிப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃப்டியாவும் இருக்கும் உங்களுக்கு. ஆமா ஆமா, இங்க கை பிடிக்க கொடுத்துருது. அடுத்து மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் இன்னொரு ஃபவுண்டன் கொடுத்தாரு, சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சு. சரி சொல்லுங்க பாக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மினி சைரன், இதுக்கு பேர் வந்து மினி சைரன். அதாவது பாத்தீங்கன்னா அஞ்சு பீசஸ் உள்ள இருக்கும். அதாவது நம்ம பத்த வைக்கும் போது பிளவர் பாட்டு மாதிரியும் வரும், பாத்தீங்கன்னா விசில் வந்து நம்ம குக்கர்ல விசில் வச்சு அப்படி சவுண்ட் வரும். அதே மாதிரி வந்து விசிலோடயும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து இதாகும். இது வந்து அஞ்சு பீசஸ் இருக்கு. சோ மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் 4x4 கார் கொடுத்தாரு. ஓகே, எதை பத்தி சொல்லுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா 4x வீல் வந்து, இது பாத்தீங்கன்னா உள்ள வந்து அஞ்சு பீசஸ் இருக்கும். நமக்கு வந்து சங்கு சக்கரம் வந்து நார்மலா வந்து பத்த வைக்கும் போது தரையோட தடையா நெருப்பு வரும். இந்த வந்து இந்த சங்கு சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டா மேல வந்து வரும் உங்களுக்கு. இதுல வந்து அஞ்சு பீசஸ் இருக்கும், அது டிஃப்ரெண்டான ஐட்டம் இந்த வருஷம் வந்திருக்கு. மேல சுத்துற மாதிரி. ஆமா, மேல வரும். அப்படியே கீழே சுத்தும் போது அந்த நெருப்பு மட்டும் ஃபயர் மேல வரும், ஃபயர் மட்டும் மேல வரும். அடுத்து பாக்கலாம். சோ மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா பிங்கோ எடுத்து நம்ம காட்டினாரு, லேசு நினைச்சேன் பிங்கோ அது லேஸ் இல்லப்பா வெடிப்பான்னாரு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர் வரும். இது வந்து கிட்ஸுக்கு பிடிச்ச டிஃபரெண்டான ஃபவுண்டன் இது. இது இந்த வருஷம் லான்ச் ஆயிருக்குது. சோ மக்களே எல்லாருமே எதிர்பார்த்த இந்த 12 ஷாட் நைட் அடிக்கிற வெடியெல்லாம் வந்துருச்சு. சோ 12 ஷாட்ல இருந்து எத்தனை வெடி இருக்கு? 30 இருக்கு, 60 இருக்கு, 120 இருக்கு, 240 வந்து ஸ்டாக் ரூம்ல இருக்கு. ஓகேண்ணா, ஓகேண்ணா. எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர், எல்லாமே வெரைட்டிஸ் அதிகம். அஞ்சு கலர் மல்டி கலர் கலர் மிக்சிங்கா வரும் உங்களுக்கு, டிஃப்ரெண்டா வரும் உங்களுக்கு, நல்லா இருக்கும். சோ நீங்க பாத்துட்டு வாங்கினீங்கன்னா கே நம்பர் கொடுக்குறேன், வரக்காம வந்து வாங்க, காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. சோ மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்பட்ட கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தார் அண்ணா. சோ சின்ன பாக்ஸ் வந்து பெரிய இதுதான் லாஸ்ட் பெரிய சைஸ் பாக்ஸ். சோ இதை பத்தி எத்தனை ஐட்டம் இருக்கு இதுக்குள்ள? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27 ஐட்டம் வரும் வந்து உங்களுக்கு வந்து சின்ன பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 450 வரும். ஓகே, நல்லது. இது வந்து பாத்தீங்கன்னா 54 பொருள் உள்ள வரும். இதனுடைய பொருள் வந்து 54 கிட்ஸுக்கு, அதாவது ஒரு 8 வயசுல இருந்து ஒரு 13 வயசு வரைக்கும் கிட்ஸுக்கு இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1200 உங்களுக்கு வரும். மத்த கடையில பாத்தீங்கன்னா ஒரு 1500 இந்த ரேஞ்சில வரும், நம்ம கடையில வந்து 1200 வரும். சோ மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா டே கிராக்கர்ஸ் வந்துச்சு. டே கிராக்கர்ஸ் பாத்தீங்கன்னா சாரம் வச்சிருக்காரு, அது ஃப்ரீ ஃபயர் சாரம் வச்சிருக்காரு. இதை பத்தி சொல்லுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா 50 டீலக்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா 50 பட்டாசு இருக்கும். இது வந்து பெரிய சைஸ் பட்டாசு, அதாவது செல்லு பெருசு. இதனோட ரேட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 140 ரூபா வரும். ஓகேண்ணா. இதுனா இதுவும் அதே மாதிரிதான். இது வந்து 100 டீலக்ஸ், அதாவது பெரிய டீலக்ஸ். இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து ஒரு 350 ல இருந்து 400 ரூபா வரும். ஓகேண்ணா. அடுத்துனா இது வந்து பாத்தீங்கன்னா 100 வாலா 100 வாலா சின்ன பசங்க அடிக்கிற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 2 சவுண்ட் கிராக்கர்ஸ். இது இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு லட்சுமி, 4 இன்ச் கோல்டு, மெகா கோல்டு லட்சுமி. இது
இது வந்து பாத்தீங்கன்னா 56 ஜெயிண்ட் ரெட் போட். சோ மக்களே, அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்தா பிஜிலி பட்டாசு தான் வந்துச்சு. சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க விரும்பி அடிக்கிறது பிஜிலி பட்டாசு தான். சோ இதை பத்தி சொல்லுங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 100 பீஸ் பிஜிலி. இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அதிகம் பிடிச்சது வந்து பிஜிலி தான். பிஜிலி வந்து நம்ம கடையில வந்து நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும். அதாவது மற்ற கடையில வாங்கிட்டு வெடிச்சிட்டு அவங்க வந்து புதுசா போனா அவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 100 பீஸ் இருக்குது அப்படின்னா 100 வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாத வெடிக்கும். அது பிராண்டட் தான், சன் இந்தியா கம்பெனி பேரு, நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து லட்சுமி வெடி பத்தி காட்டிலீங்க, சொல்லுங்க லட்சுமி வெடி பத்தி. எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச். ஆமா, 4 இன்ச் லட்சுமி. 4 இன்ச் லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் இருக்கு, 3.5 இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச் புலி லயன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் ஹெவியா வரும், நல்லா சேஃப்டியா வரும் உங்களுக்கு. பத்து வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து டைமிங் உங்களுக்கு கிடைக்கும் இதுல. சோ மக்களே, என்னடா நீ இப்படி ஆயிட்டும் கேட்காதீங்க. சோ அண்ணன் நாட்டு வீதி அண்ணன் பாத்தீங்கன்னா தூக்கி வச்சுட்டாரு. சோ சேலம்னாலே கொல்லப்பட்டியில ஃபேமஸே நாட்டு வீதி தான் சொல்லுவாங்க. சோ நாட்டு வீடியை பத்தி பாத்தீங்கன்னா ராக்கெட் நாட்டு வெடி சர்டு வெடி மாட்டிக்கிட்டேன். இதை நாட்டு வெடி பத்தி சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 3 பீஸ் பேப்பர் வடி. இது வந்து பாத்தீங்கன்னா இதனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 180 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 5 பீசஸ் கோல்டு கோல்டு வடி. இது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமிக்கு அடுத்த சைஸ் இது வந்து வரும் உங்களுக்கு. கிட்ஸுக்கும் வந்து நல்லா பிடிச்ச வெரைட்டிஸ் தான். டைமிங் வந்து நீங்க 10 வச்சுட்டு வர வரைக்கும் உங்களுக்கு வந்து டைமிங் ஒரு 5 நிமிஷம் டைமிங்காகவும் உங்களுக்கு இருக்கும், ஃபுல் சேஃப்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ராக்கெட், அதாவது வானம் விடுவாங்கல்ல, திருவிழாலாம் வந்து 10 வச்சு வானம் விடுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஆனா உட தெரிஞ்சீங்க வாங்கி விடுங்க, சேஃப்டியா இருங்க. உட தெரியாதீங்க, யாரும் வாங்கி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த குப்பை எத்தனை கிலோல இருந்து எத்தனை கிலோல இருக்கு? 1 கிலோல இருந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ, 1/2 கிலோ, 1/2 கிலோ, இந்த மாதிரி 3 வெரைட்டிஸ்ல இருக்கு. லாஸ்ட் 1 கிலோ தான். 1 கிலோ தான் லாஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இது பேர் வந்து தோரணம், 10 வெடி தோரணம், நாட்டு வெடியில 10 வெடி தோரணம். இது திருவிழாவுக்குலாம் வெடிப்பாங்க. ஸோ மக்களே, இவ்வளோ வெடி பார்த்து இவ்வளோ வெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து வாங்கணும் நிறைய ஆசை வந்திருக்கும். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் தரேன், நம்ம சேலம் கடைக்கு வந்தே வாங்கிட்டு போங்க. கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் கொல்லப்பட்டி ஸ்டீல் பிளான்ட் ஆப்போசிட்லேயே இருக்க தீபா கடை. என்ன கடை? கிருஷ்ணகர் சதா ஸ்வீட் ஆப்போசிட்ல சர்க்கிள் பட்டாசு கடை, இப்பொழுது தீபா பட்டாசு கடையாக பெயர் மாற்றம் பண்ணுறது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வந்து கடையில் வாங்கிக்கோங்க. பட்டாசு சீக்கிரமாக கம்மியாக இருந்தேன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக புக் பண்ணிடுவாங்க நிறைய பேர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.